ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய கேப் எழுந்துருச்சு, அதில் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ஸோ சாரி. இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அமுத்துங்க, கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் அமுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் பறவைகளை பார்த்துருப்பீங்க, விலங்குகளை பார்த்துருப்பீங்க. பறவைகளை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி விலங்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பறவைகளை பற்றியும் விலங்குகளை பற்றியும் தெரியும். தெரியாத விஷயமாக இருக்கலாம். நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளை பற்றி, பறவைகள் விலங்குகள் சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஃபீட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே நினைப்பீங்க, ஒரு சில இடத்துல ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து இதில் ஆச்சரியப்பட போகிறது மட்டும் இல்லாமல், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் காமிங்க, அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க, அதிசயப்பட்டு போவாங்க, ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க, ஓகேங்களா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பறவை வந்து ஆந்தை எடுத்திருக்கேன். ஆந்தை வந்து இரவு நேரத்தில் கண் விழிச்சிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு விஷயங்கள் அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன். முதல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், அந்த ரெண்டு விஷயமும் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? முதல் விஷயம் என்னென்னா, ஆந்தையினால் அதோடய ஐபால்ஸை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்த்த முடியாதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த ஆந்தையோட இரண்டு கண்களாலையும் ரெண்டு வேற காட்சிகளை ஒரே சமயத்தில் ஆந்தையினால் பார்க்க முடியுங்க. பார்த்திங்களா எப்படி ஒரு வரம்னு? அடுத்ததாக வாங்க, அடுத்தா நம்ம பார்க்க போகிற அனிமல் டால்ஃபின். உங்களுக்கே தெரியும், டால்ஃபின் ஷோஸ் எல்லாம் டிவியில் பார்க்கும்போது என்ன நடக்கும், பந்து வீசினா அது பந்தை கேட்ச் பண்ணும், திருப்பி நம்மக்கிட்ட பந்தை பாஸ் பண்ணும், அப்புறம் ஃபிஷ்ஷு ஃபுட்டெல்லாம் தூக்கி போட்டால் அது கரெக்டாக கேட்ச் பண்ணி சாப்பிடும் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? நான் யோசிச்சேங்க. அதோட விளைவாக நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி விளையாடக்கூடிய டால்ஃபின்ஸ்க்கு இருக்கிற நாலேஜ் பவர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கிற அதே அளவு, நம்மளோட ஹியூமனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு டால்ஃபினுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமல் பூனை. பூனைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டால், டக் டக் டக்குன்னு சொல்லிடுவீங்க, பால், தயிர், மீன், இறைச்சி, கருவாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீனுக்கு பிடிக்கும்னு, பூனைக்கு பிடிக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன், பூனைக்கு சாப்பாட்டை விடவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் எது தெரியுங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நல்லா குரட்டை விட்டு தூங்குறது தாங்க. அதாவது ஒரு பூனை ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் தூங்குமாங்க. எப்படி ஒரு கேள்விப்படாத விஷயமா இருக்கு இல்லைங்க? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நண்டு. நண்டுனோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், பீச்சு தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? பீச்சில் அழகாக அது மூவ் பண்ணி போகும், அதுதான் நண்டு பிடின்னு சொல்லுவாங்களே. அதோட கொடுக்கில் கையை விட்டோம்னா அது டப்புன்னு கேட்சப் பண்ணிடும். இந்த நண்டை பற்றி என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நண்டை நம்ம சாப்பிட்டு கூட இருக்கோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நண்டை பற்றின விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரகசியமாக வச்சுக்கோங்க. பாம்பு எப்படி தன்னோட மேல் தோலை மாதம் மாதம் உரிச்சுக்குதோ, அதே போல் இந்த நண்டுகளும் என்ன பண்ணும்னா, 2 வருஷங்களுக்கு ஒரு முறை தன்னோட மேல் தோலை உரிக்காமல் இருக்காதுங்களாம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற, இந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பட்டுப்புழுங்க. பட்டுப்புழுவில் அந்த இரு பட்டுப்புழுவில் தான் நம்ம பட்டு நூலை எடுத்து பட்டு சட்டையெல்லாம் தைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பட்டுப்புழுவோட கூட்டில் இருந்து 32,500 கெஜம் நூல்களை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முட்டை. முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு இருக்குதுங்க. அந்த கோழி குஞ்சு எப்படி உயிர் வாழுதுன்னு யாராவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? நான் திங்க் பண்ணி கண்டுபிடிச்சதை பாருங்கள். முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த கோழி குஞ்சுக்கு எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓட்டில் 8,000 நுண்துளைகள், முட்டையோட ஓட்டில் 8,000 குட்டி குட்டி ஓட்டைங்க இருக்குங்களா? அது வழியாக தான் அது சுவாசிக்குது. அடுத்ததான் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சிலந்தி பூச்சிங்க. இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும்,
வளப்பினும் இல்லைங்களா, அதான் ஒற்றையாக மாறுது. இதை ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டோம்னா அது ஒரு மணி நேரத்தில், ஒரே ஒரு மணி நேரத்தில் 450 மீட்டர் நீளமுள்ள வலையை பின்னிருதுங்களாம். பார்த்தீங்களா ஒரு சிலந்தி பூச்சியோட திறமைய. இந்த வாரம் பறவைகள் பற்றியும் பூச்சிகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான விஷயங்களை நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வேகமாக வந்துக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.